ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே இந்த ஆவிக்குரிய நிகழ்ச்சி மூலமாய் சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமை அடைவதாக. இன்றைக்கும் நமக்கு சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினத்திலே நாம் எல்லாரும் நாம் 75வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேசம் பல்வேறு தியாகிகளின் போராட்டங்களினால் தங்கள் உயிரையே தியாகம் வைத்து பலர் செய்த போராட்டங்கள், பலர் செய்த பலர் இடத்துல தங்களுடைய குடும்பத்தை விட்டு கொடுத்து, வேலையை விட்டு கொடுத்து, தங்களுடைய சரீரம் உயிர் தங்களுடைய எதிர்காலத்தை விட்டு கொடுத்து தேசத்திற்காக பெற்றதான சுதந்திரம்தான் இது. 15 1947 வருடத்தில் இந்த சுதந்திரத்தை நம்முடைய தேசம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாம் நம்முடைய தேவன் கொடுக்கிற ஒரு சுதந்திரத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே யோவான் 8:36 நாம் வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நம்முடைய தேசம் பாடுகளிலிருந்து விடுதலை பெற்றது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றது. நமக்கு சுதந்திரம் கிடைத்தபடினால் மன்னிக்கும், நாமே தலைவர்களை தெரிந்து கொள்ள முடிய கூடிய சூழ்நிலை வந்தது. அது உண்மையில் சொல்ல வேண்டுமானால் 1950 ஜனவரி 26 தான் அது நமக்கு வந்தது. அம்பேத்கர் அவர்கள் மூலமாக நம்முடைய கான்ஸ்டியூஷன், நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டதினால் நமக்கு குடியுரிமை கிடைத்தது. ஆகவே நாம் தெரிந்தெடுக்கிறோம். ஆனால் இந்த சுதந்திரம் அதற்கு வித்திட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆங்கிலேயருடைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கடந்து வந்தது. நம்முடைய சரீர பிரகாரமாக அவர்களுக்கு வரி செலுத்த வேண்டியதில்லை, அவர்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டியதில்லை, அவர்கள் சொல்வதை நாம் கேட்க வேண்டியதில்லை. இப்படி நமக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. ஆனால் ஆத்மாவிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் விடுதலை தேவைப்படுகிறது. மனிதன் குடிக்கு அடிமையாகிறான், மனிதன் சினிமாவுக்கு அடிமையாகிறான், மனிதன் சீரியலுக்கு அடிமையாகிறான், மனிதன் நண்பர்களோடு நேரத்தை செலவழிப்பதில் அடிமை, மனிதன் தன்னுடைய விளையாட்டுகள், மொபைல் போன்ல விளையாடுகிற விளையாட்டுகள், தன்னுடைய லேப்டாப்ல விளையாடுகிற விளையாட்டுகள், மொபைல் போன்ல பார்க்கிற படங்கள், இப்படி பல்வேறு காரியங்களுக்கு மனிதன் அடிமையாகிறான். புகைக்கு அடிமையாகிறான், புகையிலைக்கு அடிமையாகிறான், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறான், பெண்களுக்கு அடிமையாகிறான், இச்சைகளுக்கு அடிமையாகிறான், பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாகிறான். இப்படி பல்வேறு அடிமைத்தனங்கள், ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் உரிய அடிமைத்தனங்கள் எத்தனையோ இருக்கிறது. இவைகளிலிருந்து இந்த நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோ அல்லது நம்முடைய காந்தியடிகள் அவர்களோ இப்படிப்பட்டவர்கள் செய்த, இந்த தியாகிகள் செய்த போராட்டத்தினால் எந்த ஒரு விடுதலையும் வரப்போவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை தர முடியும். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, குமாரன், இந்த தேவனுடைய குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த குமாரன் உங்களுக்கு தருகிற விடுதலை அது நிரந்தரமானது. அவர் விடுதலை தருவாரானால் உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. மறுபடியும் கூட உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த 75வது சுதந்திர தின வாழ்த்துலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் நம்முடைய தேசத்தையும் ஆசீர்வதித்து நமக்கு நல்ல ஆட்சியாளர்களை தருவாராக. ஆமென்.